விரைவு செய்திகள். மத்திய அரசின் தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் திருவாரூர் மாவட்டத்தில் 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விவசாயிகளின் நெல்மணிகளை பாதுகாப்பாக வைப்பதற்கான புதிய கிடங்குகள் திறந்து வைக்கப்பட்டன. திருவாரூரில் நாகை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எம் செல்வராஜ் 500 மெட்ரிக் டன் திறன் கொண்ட சேமிப்பு கிடங்கை திறந்து வைத்தார். திருத்துறைப்பூண்டியில் சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து 5000 மெட்ரிக் டன் திறன் கொண்ட புதிய சேமிப்பு கிடங்கை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். இதேபோல் மன்னார்குடி நன்னிலம் பகுதிகளில் சேமிப்பு கிடங்குகள் திறக்கப்பட்டன. திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேக்லா போட்டிகளுக்கு மாட்டு வண்டிகளை தயார் செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக கொரோனா ஊரடங்கு மற்றும் அரசின் தடை உத்தரவால் மாட்டு வண்டி தயாரிக்கும் தொழில் பாதிக்கப்பட்டிருந்தது. இத்தகைய சூழ்நிலையில் தமிழக அரசு ரேக்லா போட்டிகளுக்கு அனுமதி அளித்தது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் உடுமலை ஈரோடு கோவை மாவட்டமான பொள்ளாச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ரேக்லா எனப்படும் இரட்டை மாட்டுவண்டி போட்டிகள் நடைபெற்று வருவது வழக்கம். இத்தகைய போட்டிகளில் கலந்து கொள்வதற்கு இரட்டை மாட்டுவண்டிகள் தயாரிப்பதில் விவசாயிகள் தற்போது ஆர்வம் காட்டி வருகின்றனர். சென்னையில் நேற்று முன்தினம் ஊரடங்கின் போது முகக்கவசம் அணியாத 7616 நபர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்து 15,23,200 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சென்னை பெருநகர காவல்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கொரோனா மற்றும் ஒமைக்ரான் வைரஸ் தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் பொருட்டு சென்னை பெருநகர காவல்துறை சிறப்பு குழுக்கள் மற்றும் காவல் குழுவினர் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா ஊரடங்கு விதிமுறைகளை மீறியது தொடர்பாக நேற்று முன்தினம் 428 வழக்குகளும் சமூக இடைவெளி கடைபிடிக்காதது தொடர்பாக 11 வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டு 707 இருசக்கர வாகனங்கள் 59 ஆட்டோக்கள் மற்றும் 21 இலகுரக வாகனங்கள் உள்ளிட்ட 788 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரியில் புகழ்பெற்ற குந்தாரப்பள்ளி வாரச்சந்தையில் பொங்கல் பண்டிகையையொட்டி சண்டை சேவல் விற்பனை வேகமாக நடைபெற்றது. திண்டுக்கல் ஒட்டன்சத்திரம் பழனி ஈரோடு கொங்கணாபுரம் மற்றும் ஆந்திர மாநிலத்தில் இருந்து சண்டை சேவல்களை விற்பனைக்காக கொண்டு வந்தனர். சேவல்களை வாங்க ஹைதராபாத் சித்தூர் கடப்பா காக்கிநாடா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வியாபாரிகள் வருகை தந்திருந்தனர். 2000 ரூபாய் முதல் 50,000 ரூபாய் வரையில் சேவல்கள் விலை போனது. ஏறத்தாழ 1 கோடிக்கு மேல் வர்த்தகம் நடைபெற்று இருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஆண்டாள் கோவிலில் மார்கழி மாத எண்ணெய் காப்பு உற்சவம் தொடங்கியது. மார்கழி நீராட்டு உற்சவமான எண்ணெய் காப்பு உற்சவம் ஒவ்வொரு வருடமும் 8 நாட்கள் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். கொரோனா ஊரடங்கு காரணமாக வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் பொதுமக்கள் தரிசனம் செய்ய தமிழக அரசு தடை விதித்துள்ளதால் ஸ்ரீ வடபத்ர சயனர் கோவில் வளாகத்தில் வைத்தே பட்டாச்சாரியர்கள் முன்னிலையில் எண்ணெய் காப்பு உற்சவம் நடைபெறுகிறது. தொடர்ந்து 8 நாட்கள் நடைபெறும் இந்த உற்சவத்தின் 6ஆம் திருநாளன்று கூடரவள்ளி என்ற நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. கொரோனா மற்றும் ஒமிக்ரான் அச்சுறுத்தல் அதிகரித்து வருவதையடுத்து நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் அனைவரும் கண்டிப்பாக 2 தவணை தடுப்பூசி செலுத்தியதற்கான சான்றினை காட்டினால் மட்டுமே அனுமதிக்கப்படுவர் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. மாவட்டத்தில் உள்ள அரசு தாவரவியல் பூங்கா உட்பட பல்வேறு பூங்காக்கள் மற்றும் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் கீழ் இயங்கும் படகு இல்லம் போன்ற சுற்றுலா தலங்கள் நேற்று முதல் காலை 10 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை மட்டுமே செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தெலுங்கானாவில் நடைபெற்ற இ மின்னணு நிர்வாகம் குறித்த 24வது தேசிய கருத்தரங்கு நிறைவடைந்தது. இந்த கருத்தரங்கில் இந்தியாவின் தொழில்நுட்ப சதாப்தம் பெருந்தொற்றுக்கு பிந்தைய உலகில் டிஜிட்டல் நிர்வாகம் என்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. 2 நாள் நடைபெற்ற கருத்தரங்கில் இ நிர்வாகம் குறித்த ஹைதராபாத் பிரகடனம் ஏற்கப்பட்டது. டிஜிட்டல் தளங்கள் மூலம் குடிமக்களையும் அரசையும் நெருக்கமாக கொண்டு வருவது, பெருந்தொற்று போன்ற பிரச்சினைகளை எதிர்கொள்வது, மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே உள்ள ஆரோக்கியமான போட்டியின் வழியாக நல்ல நிர்வாகத்தை உயர்நிலைக்கு கொண்டு செல்வது, மத்திய மாநில அரசுகள் ஒத்துழைத்து செயல்படுவது போன்ற பல்வேறு தீர்மானங்கள் கருத்தரங்கில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது.